ஹாய், பாண்டியன் ஸ்டோர் சீரியலுடைய ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து நம்ம மீனா போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரெண்டு நாளுமே வந்து ஒரே ட்ரெஸ்ஸில் வந்து ஷூட்டிங் போயிட்டுருக்கு. ஸோ சேம் சீக்வன்ஸ் கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும் போல் இருக்குது. அண்டு மீனா அண்டு ரியல் லைஃப் மீனா, அதாவது நம்ம கம்பம் மீனா, இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து சிம்பிள் டிம்பிள் சாங்க்காக ஒரு ஸ்டெப்ஸ் போட்டிருப்பாங்க. ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். அண்டு கம்பம் மீனா பார்த்திங்கன்னா பாண்டியன் ஸ்டோர்ஸ் மட்டும் இல்லாமல் பாக்கியலட்சுமி சீரியலில் இருக்கிறவங்க கூடவும் சேர்ந்து ரொம்பவே வந்து ஆக்டிவாக இருந்துட்டு இருக்காங்க. ஸோ எல்லா சீரியல்லையுமே அவங்களோட ஆக்ட் பண்ணுற அந்த கோ ஆக்டர்ஸோட ரொம்பவே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களோட வீடியோ பண்ணுறது, ஸ்டில்ஸ், அதாவது செல்ஃபி எடுக்கிறதுன்னு நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம வெங்கட் அவருடைய குழந்தைய வந்து அவங்க ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்க டைம். ஸோ அவங்களுடைய பாப்பா இருந்துட்டு அவங்க மேலே உட்காந்துட்டே வந்து அப்படியே தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்தை வந்து கேப்சர் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே ஹாப்பியாக அண்ட் ஆனந்த யாழை சாங் வந்து பேக்ரவுண்ட் போட்டு ரொம்பவே வந்து ஹாப்பி மூமெண்ட்னு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ பாப்பா தூங்கிட்டுருக்கிறது. அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம கண்ணன், ஸோ இனிமே வில்லனாக வருவாங்களா அப்படின்றது தெரியல. இருந்தாலும் ஒரு கேப்ஷனோட ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ கேப்டன் சாரி வில்லன் ப்ரப்போசல்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே சூப்பர் ஆக்டிங் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நிறைய பேர் வந்து மொட்டை அடிக்கிறதுல என்னையா ரிஸ்க் அப்படின்ற மாதிரி கமெண்ட் அண்ட் மீம்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ எல்லாருமே உண்மையாகவே மொட்டை அடிச்சிட்டிங்களா, உண்மையாகவே மொட்டை அடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்ததுக்கு மொட்டை அடிக்கிறதுல என்ன ரிஸ்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய மீம் கிரியேட்டர்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ என்ன இருந்தாலும் ஒரு ஆக்டிங் ப்ரொஃபஷனலில் இருக்கும்போது அந்த அவங்களுடைய அழகு வந்து வேறு மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிறது வந்து சில பேருக்கு வந்து கொஞ்சம் இதுவாக யோசிப்பாங்க இல்லையா. இவங்க தானாக முன்வந்து மொட்டையும் அடிச்சிருக்காங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக வந்து அவங்களுடைய ப்ரொஃபஷன் மேலே அவங்க எவ்வளோ வந்து லவ்வாக இருக்காங்க அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சிட்ருக்கு.